ஐ நண்பா, இன்றைக்கி என்னடா சேனலில் பார்க்க போகிறோன்னா, நம்ம பிக்சர்ட்டில் எப்படி பேனர் எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, செம ஈஸியான மெத்தட் தான் சொல்லித்தரப்போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வாட்டியே ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ லிங்க்லாம் எங்கே இருக்குதுன்னு. அதெல்லாம் எங்கேயும் இல்லை, நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கில் தான் இருக்குது. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை தொட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிறதுக்கு வெயிட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுனால, அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டுங்க வந்துடும். நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடில். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜி மாரி வரும். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, ஓ இன்னும் நல்லா அழகாக பண்ணால் இன்னும் சொல்லுவாங்க போலன்னு நினைப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இப்போ நம்ம பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னா செம ஈஸியான மெத்தட் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை தொட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஃபோட்டோவெல்லாம் செலக்ட் பண்ண போகிறோம். நான் தேவையான ஃபோட்டோவெல்லாம் முன்னாடியே ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம் இமேஜில். ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்டு வந்து நம்ம எல்லாமே நான் யூஸ் பண்ணது எல்லாம் டெலிகிராம் குரூப் லிங்க்கில் இருக்குது, நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லான ரேஷியோலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ தான் நண்பா, நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது அதோ இப்போ இது பண்ணிட்டேன், இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டேன். நம்ம இப்போ ஷோபா சீன் எடுத்துக்கிறோம், மேலே ஷோபா சீன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறோம். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்து வரைக்கும் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு வச்சு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கிற ஃபோட்டோ இது பேக்ரவுண்டு, இதுக்கு என்ன பண்ணுன்னா ஆர்ட்னட்ஸு கீயை ஃபுல்லாக குடிச்சிருங்க. அதை குறைச்சிட்டு கொஞ்சம் ஜூம் இட்டு இது பண்ணிவிட்டு கீழே அந்த ஷோபா தெரியுதுல்ல, அதை ஃபுல்லாக அழகாக மறைச்சா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ நம்மளுக்கு ஃபோட்டோ நம்மளுக்கு அழகாக வருது, நம்ம கை மாஸ்டர்லேயே சொல்லி சொல்லி வீடியோன்னு வருது. அதனால் ஃபோட்டோ இப்போ சூப்பராக கட் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னே இது எப்படி கலர் மாற்றது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நண்பா நம்ம சொல்கிறது வந்து எப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை எஃப்எஸ் பிளெண்டிங்னு இருக்கும் பாருங்கள், அதில் போயிட்டு மல்டி ப்ளை க்ரீன் ஸ்க்ரீனு எல்லாம் லைட் ரூமு ஓவலி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது கலர் வரும். அதை மாரி அழகாக மேக் பண்ணிக்க வேண்டியது தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ஃபோட்டோவில் அப்படியே அந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட்லேருந்தே வர மாரி இருக்குது நண்பா, அதை கரெக்டாக வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது நான் போனால் ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம இப்போ அண்ணன் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அண்ணன் ஃபோட்டோ ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோ ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம தேவையான ஃபோட்டோவை எடுத்துட்டேன். இப்போ இந்த சைடில் இந்த இப்படி இந்த ஃபோட்டோ இங்கே வச்சிட போகிறேன், இந்த சைடில் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம அந்த கண்ணாடி போடுற ஸ்டில்ல அதை மூவ் அப்புன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கீழே போன மாரி இருக்குது அந்த இமேஜ், அதை மூவ் அப்புன்னு கொடுத்து இப்படி மேலே செட் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதை கரெக்டாக கண்ணாடி போடுற மாரி செட் பண்ணி வச்சுட்டு அதை கரெக்டாக நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோ ஒரு நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ண மாரி இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அழகாக இதை பண்ணிட்டு ஜூம் பண்ணி வச்சுட்டு இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த இது இருக்குது இல்லை எரேசர் ஆப்ஷனை தொட்டுட்டு எரேசரில் போய் ஆர்ட்னர்ஸ் அதே தான் சைஸை ஒன்றி மாற்ற தேவையில்ல, ஆர்ட்னர்ஸை குறைச்சிட்டு அதேமாரி அழகாக இது பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து சிக்கியை எங்கே பார்த்தாலும் விட்டுருந்தாலும் எல்லாத்தையும் இது பண்ணுறேங்க. ஃபுல்லாக அழகாக இது பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம செகண்ட் இமேஜ் எடுத்து கரெக்டாக அதேமாரி நம்ம சைஸ் ஏற்ற மாரி வச்சுக்க வேண்டியது தான். ஜூம் இன் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக வச்சு அழகாக இப்போ கரெக்டாகிடுச்சு வீடியோ ஃபோட்டோ. இதை நிம் அதேமாரி ஆப்ஷன் எடுத்து ஆர்ட்னர்ஸை குறைச்சிட்டு ஃபுல்லாக கீழே இருக்கிற அந்த வெட்டு மாரி தெரியும் அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ சூப்பராக ஆகிடுச்சு வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஃபோட்டோ. மீறி ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இப்போ நம்ம தேவையான ஃபாண்ட்டு எடுக்க போகிறோம். நம்ம ஃபாண்ட்டுலாம் நீங்கள் நேற்றே கேட்டிருந்தீங்க ஃபாண்ட்டு எல்லாம் எங்குன்னு, அதெல்லாம் டெலிகிராம் குரூப் லிங்க்கில் தான் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபாண்ட்டு மாற்றி எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இல்லை, வேறு ஃபாண்ட் எடுக்க போகிறோம். நம்ம அந்த ஃபாண்ட் எடுத்துகிட்டு நம்ம வேறு ஃபாண்ட் எடுத்துகிட்டு நம்ம இதுமாரி தான் தளபதி விஜயின் பேர் போட்டுட்டு கீழே அவர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிற மாரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம அதனால் அந்த ஃபாண்ட் எடுக்கணும். நம்ம அந்த ஃபாண்ட் எடுத்துகிட்டு இப்போ அதை கிராப்பிங் பண்ணிக்கணும். ஏன்னா இது தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்கிறது நம்ம பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தான் சொல்ல போகிறோம். அதை கிராப் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிவிட்டு இப்போ அதை டூப்ளிகேட் எடுத்து வச்சுருந்ததுன்னா ரெண்டு எடுத்து வச்சிங்க கரெக்டாக, அதை எடுத்து வச்சுட்டு
அந்த உயர்ந்துட்டு அதை தூக்கி கொஞ்சம் மேலே வச்சிங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் அது அடுத்த வேலை தான், நம்ம இது இது முற்றுவோம் ஃபஸ்ட்டு. இந்த தளபதி விஜய் மட்டும் அவர்களின் அதை மட்டும் கரெக்டாக நல்லா கட் பண்ணி வச்சிங்க. தளபதி விஜய் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இதை பெருசாக இங்கே போட்டுடுறோம் நம்ம. நம்மளுக்கு இப்போ கரெக்டாகிடும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. நல்லா எடிட் பண்ண மாரி பே என்ன இது பே போஸ்டர் மாரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் மாரி தான் எடிட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு. இப்போ அவர்களின் இருக்குதுல்ல, அதை எடுத்து அதை கட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள், அது இப்படி தான் காட்டணும் நம்மளுக்கு. இப்போ ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அந்த தாளை தேருது. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு நம்ம இதுமாரி நம்ம ஃபுல்லாக அதை கட் பண்ணி வச்சுட்டு டிக்காய்க்கான கொடுத்துடணும். அதை எடுத்துன்னு வந்து கீ அழகாக செட் பண்ணி வச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு அந்த இமேஜ் நவுறு தான், பார்த்து கரெக்டாக வைங்க. கொஞ்சம் தடுமாறினாலும் இமேஜ் ஃபுல்லாக போயிடும். அதுமாரி அது இது இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக அதை நவுத்தி அழகாக வச்சுட்டோம். அவர்களின் நல்வாழ்த்துக்கள் அதை கரெக்டாக வச்சுட்டு அது கொஞ்சம் மங்களாக தெரியுது, நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேதுன்னா ஒன்றும் இல்லை. அதில் போயிட்டு இது இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு, அதை தொட்டிங்கன்னா ப்ரைட்னஸ் இருக்கும், கண்டென்ட்டு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது அது எப்படி போடலான்னு. நீங்கள் கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம அழகாக இதுமாரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை கலரில் வந்தது அது கரெக்டாகிடுச்சு. இப்போ பார்டருக்கு போயிட்டு இப்போ மாரி ஒயிட் கலரு இல்லை ரெட் கலரு அதுக்கு ஏற்ற கலர் கொடுக்க வேண்டியதுதான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக கொடுத்துட்டோன்னே நம்ம சைஸை கம்மி பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுனாலும் சைஸை ஃபுல்லாக சைஸை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அழகாக இருக்குதா பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட வேண்டியதான். இந்த பார்டர் நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை பிரைட்னஸ் ஏற்றி கரெக்டாக கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அப்போ தான் வீடியோ நல்லாயிருக்கும் கட்சி வரைக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்தது இன்னும் ஒரு ஆட் ஃபோட்டோலேருந்து எடுத்துகிட்டு அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை நம்மளுக்கு இப்போ பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னுக்குதில்ல அதை தான் ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா பெருசாக்கிங்க, ஏன்னா டைட்டில் அர்த்தம் அதை பற்றி தான் நீ சொல்ல போகிறோம். நம்ம அதை கரெக்டாக வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு மூவ் பேக்குன்னு கொடுத்துடணும். மூவ் பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக பின்னாடி ஆயிரும். பின்னாடி போயிட்டோடனே நீங்கள் கரெக்டாக அதை வச்சுக்கலாம். மூவ் பேக்குன்னு கொடுத்து கரெக்டாக மூவ் பேக்குன்னு வச்சுட்டோடனே அது கரெக்டாக இப்போ கரெக்டாகிடுச்சு. இதை ஜூம் பண்ணி எவ்வளோ ஷார்ட் சைஸு கூட வச்சுக்கலாம், லாங் சைஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக பொருந்துற மாரி வச்சிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ அடுத்த ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததும் லேயர் ஆட் பண்ணும்போது ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு அடுத்தது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே நம்ம ஃபான்ட்டு ஸ்டைலில் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். அந்த கொடி பறக்கிற மாரி ஒரு இமேஜையும், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபான்ட்டு கீழே தளபதி விஜய் அவர்களின் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அது அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதை கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுட்டு அதை ஒன்று எடுத்துங்க, அதை டூப்ளிகேட்டு மூணு எடுத்துங்க. ஏன்னா நம்மளுக்கு மூணு தேவைப்படும். ஃபஸ்ட்டு அதை கிராப்பிங் பண்ணுறேங்க, கிராப் நல்லா கிராப்பிங் பண்ணுறேங்க. கிராப்பிங் பண்ணிவிட்டு அதை ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அதை இந்த சைடு கார்னர் ஒன்று இந்த சைடு கார்னர் ஒன்று செட் பண்ண போகிறோம். அதே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அது ஸ்மால் சைஸ் ஆகிட்டு கரெக்டாக அதை பொருந்துற மாரி ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆகிடுங்க. அதை நான் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை அழகாக பொருந்துற மாரி செட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ லேயரில் அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதை ஃபுல்லாக செட் பண்ணுறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில்ல பொங்கல் வாழ்த்துக்கள் நவுறுது பாருங்கள் அது. அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது போயிடும். அதுக்கு தான் நம்மளும் வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். நீங்கள் அதை அழகாக பண்ணுங்கள். இப்போ ரொட்டேட் பண்ணிங்க, அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே சைஸ் இருக்குதான்னு பார்த்துங்க. அதே சைஸ்லேருந்து கரெக்டாக எடுத்து இதுமாரி வச்சுங்க. கரெக்டாக செட் பண்ணிங்க அந்த இடத்துல, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது சூப்பராக இருக்கும், நம்ம அழகாக போஸ்டர் பிஎன்ஜி மாரியாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. நான் இன்னொரு இது லிமிட்டட் ரீச்சர்னு காட்டும். அதுக்கு ஒன்றும் இல்லை, டிக்காய்க்கான கொடுத்துருங்க. நம்மளுக்கு பொருந்துற மாரி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு டிக்காய்க்கான கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பேஸ் கிடைக்கும், அதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை கிராப்பிங் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக கிராப்பிங் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு இருக்கும். அப்படியே நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரை டைப் பண்ணலாம், டைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதுமாரி வச்சுட்டு இது பெருசாகிக்கிங்க. அதுக்கு இப்படி தான் காட்டும். நீங்கள் வெளியே வந்துட்டு நான் இப்போ உள்ளே போய்ட்டு இதை ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக நடு சென்டரில் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நடு சென்டரில் வச்சால் தான் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோட்டோ வைங்க, தளபதி பக்கத்தில் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோன்னே இப்போ ட்விட்டர் ஐக்கானு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம மீறி ஆட் ஃபோட்டோக்குள்ளே போனால் உள்ளே போகும். நீங்கள் ஒன்றையும் பயப்பட தேவையில்ல, லிமிட்டட் ரீச்சுன்னு அது காட்டும். ஆட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம இமேஜ் எடுக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்டரு போட்டுருவோம். பார்டர் இமேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பார்டர் இமேஜ் சூப்பராக இருக்கும். அதனால் பார்டரை ஒன்று போட்டுட்டு அதை வந்துட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும், நம்மளுக்கு கரெக்டாக எடுத்துன்னு வந்து இப்படி இதில் வச்சுட்டு நம்மளுக்கு சைஸ் ஏற்ற மாரி அழகாக வச்சுட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ அது அப்சர்சிட்டியில் அந்த பார்டர் இமேஜை தொட்டிங்கன்னா அப்சர்சிட்டியில் போயிட்டு அது பிரைட்னஸை கொஞ்சம் கம்மியாக்கிக்கலாம். கரெக்டாக பொருந்துகிற மாரி வச்சிங்க, அப்போ தான் கரெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இமேஜை பொருந்துகிற மாரி செட் பண்ணி வச்சிங்க, ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் நல்லா. இப்போ வந்து அடுத்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணுவோம். உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிங்க, இப்போ நான் என் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இதில் அழகாக ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி ஷேடோஸ் அதெல்லாம் கொடுக்குறது தான் நீ பார்க்க போகிறோம். இதிலே கரெக்டாக அதை ஜூம் பண்ணி வச்சிங்க, நம்மளுக்கு அந்த சைஸ் ஏற்ற மாரி கொஞ்சம் உங்கள் இமேஜ் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கு ஏற்ற சைஸில் வச்சிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது ஃபுல்லாக இது பண்ணி வச்சிங்க, நம்மளுக்கு பார்டர் இப்போ நவுறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம இமேஜ் அதை இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஆக்கினா நல்லாயிருக்கும். அதுமாரி ஸ்மால் சைஸ் ஆக்கிடுங்க, இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ அதை மூவ் டவுன் கொடுத்துருவோம் நம்ம, ஏன்னா பார்டர் கீழே போயிடும். இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, எரேசர் ஆப்ஷன் எடுத்து ஆட்னஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டு நம்ம இமேஜெலாம் கொஞ்சம் இதாக இருக்குது, அது தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அழகாக எடுத்து இமேஜு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஷேடோஸ் எதுக்குன்னு பார்க்க போகிறோம். ஷேடோஸ்னால் இப்படி நம்மளுக்கு அழகாக இமேஜ் பின்னாடி நம்ம ஷேடோ மாரி தெரியும், அது கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இப்போ பொசிஷனில் போயிட்டு அதை பொசிஷனில் கரெக்டாக வச்சிங்க, நம்மளுக்கு கீ இறங்கணும் இல்லை சைடில் வரணுமா இல்லை எந்த சைடு வரணும்னு பொசிஷனை கரெக்டாக பார்த்துங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்மளுக்கு என்ன எவ்வளோ இது வேணால் வச்சுக்கலாம், பிரைட்னஸ்ஸு கம்மியாக கூட வச்சுக்கலாம், கலர் கூட உங்களுக்கு. வீடியோ இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது மேலே இருக்கிற ஏரோ மார்க் மாரி அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது ப்ரோன்னு இல்லை நண்பா எதனா உங்கள் இஷ்டம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லா இருக்குதுரா.